வணக்கம். இன்னைக்கு நம்ம திரைக்கதை எழுதுவது எப்படி அப்படின்ற ஒரு சாப்டர்ல என்னென்ன மாதிரியான புக்ஸ் வந்து தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லயும் சரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். முதல் விஷயமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழ்ல இதுவரைக்கும் திரைக்கதை பத்தின புத்தகங்கள் எவ்வளவு இருக்கு, நான் பர்டிகுலரா என்னென்ன புக்ஸ் வந்து படிச்சிருக்கேன் அப்படின்றத தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். முதல்ல நம்ம வந்து தமிழ்ல திரைக்கதை எழுதுவது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். சோ இந்த புத்தகத்தை எழுதினவர் யாரு கேட்டீங்கன்னா, சுஜாதா ரங்கராஜன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ்ல வந்து நிறைய ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு. சோ இவர் எழுதின அந்த திரைக்கதை எழுதுவது எப்படி அப்படின்ற புத்தகமே வந்து ஒரு ஆங்கில தழுவல் தான். ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னா, சிட்ஃபீல்ட் எழுதின த ஃபண்டமெண்டல் ஆஃப் ஸ்கிரீன் பிளே அப்படின்ற புத்தகத்தை தான் இவர் தமிழ் வடிவத்துல எழுதியிருக்காரு. சோ இந்த புத்தகம் வந்து என்ன மாதிரியான டிஸ்கிரிப்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கதைனா என்ன, கதையோட கருக்களம்னா என்ன, அதே மாதிரி வந்து திரைக்கதையில என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதாவது ஆரம்ப பகுதி, நடுப்பகுதி, முடிவு பகுதின்னு பகுதி இருக்கு. ஸோ இந்த ஆரம்ப பகுதி எவ்வளவு நேரம் இருக்கும், நடுப்பகுதி எவ்வளவு நேரம் இருக்கும், முடிவு பகுதி எவ்வளவு நேரம் இருக்கும், அதே மாதிரி கதாபாத்திரம்னா என்ன, இது மாதிரி வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த புத்தகம் ரெஃபர் பண்ணுது. இது வரைக்கும் நீங்க வந்து ஸ்கிரீன் பிளேனா என்னன்னு கூட தெரியல அப்படின்னா, கண்டிப்பா இந்த புத்தகத்தை வந்து நீங்க படிக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு நான் இதை சொல்லுவேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 101 திரைக்கதை எழுதும் கலை. இந்த 101னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 101 திரைக்கதை பத்தின ஐடியாஸ், அதாவது பாத்தீங்கன்னா 101 பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த 101 பாயிண்ட்ல இருந்து கண்டிப்பா அவங்களால ஒரு சின்ன ஐடியாவை ஒரு பெரிய திரைப்படமாவே எடுக்கிறதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஒரு நண்பர் உங்களுக்கு எப்படி வந்து உதவுவானோ அதே மாதிரி இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 101 பாயிண்ட் கொடுத்து உங்களுக்கு உதவும். இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு போலீஸ்காரனை பத்தின ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நீங்க வந்து உங்க நண்பன் கிட்ட கேட்க கூடாது. ஏன்னா நண்பனுக்கு போலீஸ் எப்படி வேலை செய்யணும்னு தெரியாது. ஆனா இதே அது போலீஸ்காரங்க நம்மளோட நண்பனா இருக்காங்கன்னா அவங்க கிட்ட கேளுங்க, ஒரு கேஸை எப்படி சால்வ் பண்ணுவாங்க, எப்படி முடிப்பாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலான ஐடியாஸ் எல்லாமே இந்த 101 வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் புக் தான். இதை வந்து கால் எக்லியாஸ் அப்படின்றவர் வந்து எழுதியிருக்காரு. இதை வந்து தமிழில் வந்து தீஷா அப்படின்றவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்ல தான், ஐ மீன் இங்கிலீஷ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான திரைக்கதை பத்தின புத்தகங்கள் இருக்கு. தமிழ்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் தான் பண்ணிருப்பாங்க. முதல்ல தமிழ் புத்தகம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கிலீஷ் புக்கு போகலாம். அடுத்த நம்ம பார்க்கக்கூடியது திரைக்கதை வழிகாட்டி. சோ இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா ஜோடி வெலோஸ்கி அப்படின்றவர் எழுதின ஒரு புத்தகம் தான். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னாக்க தீஷான்றவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. சோ இந்த புத்தகமே பாத்தீங்கன்னாக்க திரைக்கதை எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கதைனா என்ன, திரைக்கதைனா என்ன, பிளாட் பாயிண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கேரக்டர், ஒரு படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கதாபாத்திரம் வந்து நீங்க எழுதுனீங்கன்னா மட்டும்தான் திரைக்கதை எழுதவே முடியும். அந்த கதாபாத்திரத்தை எழுதுறதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ், நிறைய விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க, நிறைய ப்ராக்டிக்கலான விஷயமும் இருக்கும். இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குற அளவுக்கு இது ஒருத்தான புத்தகம்னா இந்த திரைக்கதை வழிகாட்டி. ஓகே, அடுத்தது முக்கியமான ஒரு புக் டேவிட் நாமட் எழுதின ஷார்ட் பை ஷார்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து தினேஷ் ஜிப்சி அப்படின்றவர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் இப்போ தான் வந்து சினிமாக்குள்ள என்டர் ஆக போகிறீங்க, உங்களுக்கு சினிமானா என்ன, திரைக்கதைனா என்னன்னு தெரிலனா கூட இந்த புத்தகம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். காரணம் என்னன்னா, ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பாரு, ஒரு டிஸ்கஷனில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் ஒரு சீனில் வந்து டெவலப் ஆகும், அந்த மாதிரி ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு பையன் வந்து ஒரு காலேஜில் வந்து ஒரு கேம்பஸில் வெயிட் பண்ணுவான் அப்படின்ற ஒரு ஒன்லைன் இருக்கும். அந்த ஒன்லைனை இவங்க எப்படி வந்து டெவலப் பண்ணி அந்த சீன்ல என்ன மாதிரியான எமோஷன்ஸ் கொண்டு வர்றாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க வந்து நரேட் பண்றாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் அதுல வந்து டெப்தா இருக்கும். ஸோ ஷார்ட் பை ஷார்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்து ஒரு 3 புத்தகம் பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் நம்ம எடிட்டிங் பத்தி பார்க்க போறோம். ஸோ எடிட்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காட்சியும் இன்னொரு காட்சியும் இணைக்கும் ஒரு விஷயம் மட்டும் எடிட்டிங் கிடையாது. நீங்க ஒட்டுமொத்த கதையுமே டெவலப் ஆகிற ஒரு இடமே பாத்தீங்கன்னா அது எடிட்டிங் தான். ஸோ எடிட்டிங் வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால வந்து நீங்க ஷூட் பண்றப்பையும் சரி, இல்லை ஷூட்டுக்கு முன்னாடி நீங்க ஒரு கதை எழுதவும் சரி, ஒரு அப்ராடான ஒரு பெரிய ஒரு நாலேஜ்ல வந்து நீங்க உங்களால கதை எழுதவே முடியும். அதுக்கு வந்து எடிட்டிங் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இன் தி பிளிங்க் ஆஃப் அன் ஐ அப்படின்ற ஒரு புத்தகம் தான் இது. வாட்டர் மூர்ச்சரா அதை எழுதியிருக்காரு. அவரோட பேர்லயே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இதை எழுதுனதும் பாத்தீங்கன்னா தீஷா, ஐ மீன் டிரான்ஸ்லேட் பண்ணவர் வந்து தீஷா.
ஸோ இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறப்போ இந்த ஃபிலிம் ரோலில் வந்து எடிட் பண்ணுவாங்க, ஐ மீன் ஃபிலிம் ரோலை கட் பண்ணி தேவையான இடத்துல முயற்சி பண்ணுவாங்க, ரொம்ப டைம் ஆகும். ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம டிஜிட்டலைசேஷன் ஆகிடுச்சு. ஸோ ஃபிலிம் ரோலில் இருந்த எடிட்டிங் பேட்டர்ன்லேருந்து இன்னைக்கு வந்து டிஜிட்டலாக மாறி என்னென்ன சாஃப்ட்வேரில் நம்ம எடிட் பண்ணுறோன்ற வரைக்கும் இந்த புத்தகத்தில் பேசியிருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளேல எவ்வளவுக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்குறோமோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கும் கொடுக்கணும். ஸோ எடிட்டிங் தெரிஞ்சிருந்தா தான் நீங்கள் ஸ்க்ரீன் பிளே பண்ணும் போதே அதே பேட்டர்னில் வந்து உங்களால் ரைட் பண்ணவும் முடியும். அதுக்கு வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஏன்னா இந்த எடிட்டிங் பண்ணலாம் புரிஞ்சாதான் நீங்கள் ஷூட் போகிறப்போ நீங்கள் ஒரு காட்சியை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறப்போ வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் புரியணும். உதாரணத்துக்கு ஹெட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணும், அதே மாதிரி வந்து நம்ம காண்டாக்ட், இப்போ ஒரு வீடியோ ஒரு ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்க, இந்த சட்டத்துக்குள்ளே நான் வந்து எந்த டைரக்ஷனில் பார்க்குறேன், இதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரேம் வரும், அந்த ஃப்ரேமில் அந்த கேரக்டர் எந்த வழி டைரக்ஷனில் பார்க்குது, ஸோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் புரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் தேர்டு, 180 ரூலு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி இந்த வாட்டர் முடிச்சு புத்தகம் வந்து பேசியிருக்கோம். இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் ஒன் ஆஃப் த பெஸ்ட். தமிழில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், தமிழில் படிச்சுட்டதுக்கு அப்புறம் இங்கிலீஷ் போகலாம். ஸோ நம்ம அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா படத்தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராய் தாம்சன் கிறிஸ்டபர் பாம் அப்படின்றவங்க எழுதின புத்தகம் தான் அந்த எடிட்டிங், ஐ மீன் படத்தொகுப்புன்ற புத்தகம். இதை வந்து தமிழில் மறுபடியும் தீஷா அப்படின்றவங்க தான் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகமும் கிட்டத்தட்ட எடிட்டிங் பற்றின ஒரு பக்காவான ஒரு புக்குன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுல தான் வந்து இது வரைக்கும் ஹாலிவுட்ல என்னென்ன படங்கள்லாம் எப்படி எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஆரம்பிச்சு ஃபுல் பேக்கேஜில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் என்ன விஷயங்கள்லாம் நான் எதிர்பார்க்குறேனோ அதே விஷயங்கள்லாம் இந்த புத்தகத்துல இருக்கு. ஸோ எடிட்டிங் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ல இது ஒன் ஆஃப் த பெஸ்ட். கண்டிப்பா இந்த புத்தகம் படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு வந்து மோர் ஓவர் சினிமா எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற விஷயம் வந்து புரிஞ்சிடும். அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை நான் ரெஃபர் பண்ணுவேன், பட் தமிழில் நான் வந்து ரெஃபர் பண்ணவே மாட்டேன். காரணம் என்னன்னா ஸ்க்ரீன் பிளே பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு ஒரு பைபிள் மாதிரி தான் அதை சேவ் த கேட் அப்படின்ற புத்தகம். ஆனால் தமிழில் திரைக்கதை என்ன பூனேன்னு சொல்லிட்டு இந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா அது எழுதுனது இந்த கருந்தேல் ராஜேஷ். ஃபேஸ்புக்கெல்லாம் ஆக்டிவாக ஏதாவது ஒரு படத்துக்கு வந்து ரிவ்யூ போட்டுட்டு எழுதிட்டு இருப்பார் இப்போ கூட. இவருக்கு ஏன் இந்த வேலைன்னு தெரியல, ஒரு நல்ல ஒரு புத்தகத்தை தன்னோட சொந்த அனுபவத்தெல்லாம் கொட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு குப்பையாக்கி வச்சிருக்காரு. ஒன் ஆஃப் த ஒஸ்ட்னு சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி நல்ல புத்தகத்தை விட்டுருங்க. உங்களை யாரும் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொல்லலை. ஸோ நான் இங்கிலீஷ்லேயே இந்த புக்கு படிச்சிருக்கேன், பட் தமிழில் இது ஒரு குப்பை, தயவு செஞ்சு இதை காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த புத்தகத்தை பற்றி நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கடைசியா நீங்க என்னதான் வந்து நல்ல ஸ்க்ரீன் பிளே பண்ணாலும் சரி, நல்லா உங்களுக்கு எடிட்டிங் தெரிஞ்சிருந்தாலும் சரி, நடிப்புன்ற ஒரு விஷயம்தான் உங்களோட கதையவும் உங்களோட காட்சியவும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். அப்படி நடிப்பு பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்திய நடிப்பு லக்னம் ஜென்னின் தியேட்டர் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு. இது எழுதது யார் பார்த்தீங்கன்னா ஜெயராவ் சேவரி. ஸோ அந்த ஜெயராவ் சேவரி எழுதின அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா மேடை நாடகத்திலிருந்து எப்படி வந்துட்டு நமக்கு நடிப்புன்ற ஒரு விஷயம் வந்து டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராக்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காதல் வயமான காட்சிகள்லாம் எப்படி நடிக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகள்லாம் எப்படி நடிக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக எக்ஸசைஸாக இருக்கும். எக்ஸசைஸ்னால் எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், வீட்டில இருந்தே வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் பயிற்சி பண்ணி பார்க்கலாம், எப்படி வந்து ப்ரீத் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் உள்ள இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு ஆக்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் நான் படித்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண புத்தகம். இது படிச்சிங்கனாவே உங்களுக்கு போதும், நீங்கள் லெவல் 1 பாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம லெவல் 2 போகலாம். ஸோ லெவல் 2னா எதை சொல்கிறேன் அப்படின்னா தமிழ்லேருந்து நம்ம இப்போ இங்கிலீஷ் புத்தகத்துக்கு போகலாம். ஸோ ஆங்கிலத்தில் தான் பெரும்பான்மையான திரைக்கதை ஆசிரியர்கள் இருக்காங்க. இன்னைக்கு நிலைமைக்கு ஹாலிவுட் ஏன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அங்கே ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் ஹாலிவுட் பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணி இங்கே நம்ம படம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஹாலிவுட்டில் ஒரு படம் இருக்கிற மாதிரி நம்ம ஊரில் இருக்கும், அதாவது இங்கே காப்பி அடித்த மாதிரி படங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால வந்து இப்போ நம்ம ஹாலிவுட்டில் என்னென்ன மாதிரியான புக்ஸ் இருக்குது, ஐ மீன் இங்கிலீஷில் என்ன மாதிரி புக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது சீட் ஃபீல்ட் எழுதின த ஃபண்டமெண்டல் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே அப்படின்ற புத்தகம் தான். இதுதான் வந்து நம்ம சுஜாதா வந்து தமிழில் எழுதியிருப்பார், திரைக்கதை எழுதுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புத்தகம் என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து ஒரு
கதையை வந்து மூணா பிரிச்சு ஆரம்ப பகுதி, நடுப்பகுதி, முடிவு பகுதி அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. இந்த ஆரம்ப பகுதி வந்து ஒரு 45 பக்கம் இருக்கணும். ஐ மீன் எக்ஸாக்டா கவனிச்சீங்கன்னா, ஒரு படத்தை வந்து நீங்க வீடியோவா பாக்குறீங்க இல்லையா, அந்த வீடியோ வந்து இப்ப வந்து பேப்பர்ல இருந்துச்சுன்னா எத்தனை பேப்பர் இருக்கும், அந்த ஒவ்வொரு பேப்பர்லயும் என்ன மாதிரியான கண்டென்ட் வரணும், ஒரு ஆரம்ப பகுதிக்கும் நடுப்பகுதிக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து பிளாட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த பிளாட் பாயிண்ட் தான் திருப்பு முனைன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி படத்துல வந்து நம்ம ஜெகதீஷ் வந்து ஊருக்கு வருவாரு. அப்படி ஊருக்கு வர்றப்போ அங்க வந்து ஒருத்தன் பாம் கொண்டுட்டு வந்து பஸ்ல டிராவல் பண்ணுவான். அங்க இருந்து தான் கதையோட அடுத்த கட்டம் வந்து நகரும். அப்போ அந்த பஸ்ல வந்து அந்த ஒருத்தன் பாம் வைக்கல அப்படின்னா, அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கதை பிளாட்டா தான் போயிருந்திருக்கும். எந்த ஒரு திருப்பு முனையும் இல்லாம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்காது. இந்த மாதிரி கதையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற விஷயம் தான் பிளாட் பாயிண்ட். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் ஸ்கிரீன் பிளே அப்படின்ற புத்தகத்துல வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பிளாக் ஸ்னைடர் எழுதின சேவ் த கேட் அப்படின்ற புத்தகம் தான். ஹாலிவுட்லயும் சரி, நம்ம ஊர்லயும் சரி, ஒரு புத்தகம் வந்து பக்காவா ஒர்க் அவுட் ஆகி நம்ம பெரிய ஸ்கிரீன் பிளே ரைட்டரா மாறணும்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு சேவ் த கேட் தான் முக்கியமான ஒரு டூல். சோ சேவ் த கேட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்துல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சிட்ஃபீல்ட் வந்து ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. சேவ் த கேட்ல இவர் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 14 பாயிண்ட் சொல்றாரு. முன்னாடி சொன்ன அதே கண்டென்ட் தான், இது கொஞ்சம் இவர் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வச்சிடறாரு. 14 பாயிண்ட் அப்ப நினைச்சுக்கோங்க, இந்த 16 பாயிண்டையும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்க ஒவ்வொரு வரி எழுதுனீங்கனாவே 16 வரி கிடைச்சிருக்கும். இந்த 16 வரியும் நீங்க சீன் அரைட் பண்ணீங்கன்னா 30-40 சீன் உங்களால வந்து இதை டெவலப் பண்ணிட முடியும். ஸோ அப்படி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளாக் ஸ்னைடர் எழுதின சேவ் த கேட் அப்படின்ற புத்தகம் தான். ஸோ இதை பத்தின வீடியோஸ் கூட நம்ம போட்டிருக்கோம். அந்த சேவ் த கேட்டோட வீடியோ வேணும் அப்படின்னா நான் அங்கே காட்டில் கொடுக்குறேன். ஸோ அதையும் பாருங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ராபர்ட் மிக்கி எழுதின ஸ்டோரி அப்படின்ற ஒரு புத்தகம் தான். இந்த ஸ்டோரி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கதைக்கு ஃபேட் இன் ஃபேட் அவுட் மாதிரியான சில விஷயங்கள்லாம் இங்கே இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, கதை வந்து நேர்கோட்டில் என்றைக்குமே போகக்கூடாது. கதையில வந்து ஆப்ஸ்டபிள்ஸ் தடங்கல்கள் வந்து நிறைய இருக்கணும். எப்படின்னாக்க, இப்போ ஒரு காதல் கதைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காதல் கதையில அவங்க அப்பனே வந்து அந்த காதலுக்கு வந்து பிரச்சனையா இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை இருந்தாதான் ஒரு கதை வந்து ஒர்க் அவுட்டே ஆகும். அப்படி இல்லாம கதாநாயகன் கதாநாயகியை காதலிக்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிறான், அதுக்கப்புறம் அவங்க குழந்தை பெற்றுக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபிளாட்டான கதை எழுதிங்கன்னா, யாருமே அந்த கதையை கன்சிடரே பண்ண மாட்டாங்க, உங்க கதையை யாரும் வாங்கவும் மாட்டாங்க. அதனால வந்து கதையில எப்போயுமே தடங்கல்கள் இருக்கணும். இந்த தடங்கல்கள் இருந்தாதான் அந்த தடங்கள்லாம் எப்படி வந்து நம்ம ஹீரோ வந்து தாண்டி வர்றான், எப்படி ஜெயிக்கிறான் அப்படின்றதுல வந்து ஒரு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் ஏற்படும். அப்படியான விஷயங்கள், அதாவது ஒரு கேரக்டர் வந்துட்டு எப்படி வந்துட்டு நமக்கு டிரான்சிஷன் ஆகுது, அதாவது கதாபாத்திரம் ரெண்டு இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா, கதாபாத்திரம் ஒரே மாதிரி விஷயங்களை பண்ணும், இன்னொரு கதாபாத்திரம் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து தனியை மாற்றிக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சிவாஜி படத்தில் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடிய சிவாஜி ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு அவரே வந்து பிளாக் மணி எல்லாத்தையும் வந்து கெட்டவங்ககிட்ட இருந்து புடுங்கிப்பார். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லவன் மறுபடியும் கெட்டவனாக மாறுவான், ஆனாலும் அவனோட டார்க் நைட் சோல், அதாவது மறுபடியும் அவன் நல்லனாவே இருப்பான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் ட்ரெடிஷன் சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையும் பற்றின பேசின ஒரு புக்கு தான் அந்த ஸ்டோரி அப்படின்ற ராபர்ட் மிக்கியோட புக். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மூணு புத்தகம் படிச்சீங்கன்னா போதும், தமிழில் நீங்கள் தான் பெஸ்ட் டைரக்டர் இல்லை பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் ஆக முடியும். ஸோ இது வரைக்கும் நான் ஒரு 10 புத்தகம் ரெஃபர் பண்ணியிருப்பேன். ஸோ இது எல்லாத்துக்கான லிங்க்ஸ் நான் கீழே கொடுக்குறேன். இல்லை நீங்கள் வந்து ஆன்லைன்லையும் வாங்கலாம், இல்லை வந்து நீங்கள் ஆஃப்லைனில் ஜனவரி மந்த்து பார்த்தீங்கன்னா புக் ஃபெஸ்டிவல் வரும், அந்த புக் ஃபெஸ்டிவல்லையும் இந்த புத்தகத்தை வாங்கலாம். நேரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து சம் ஆஃபர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த புத்தகமும் சரி இல்லை வீடியோவும் சரி, நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் இந்த மாதிரி வந்து சினிமா பார்த்துன ஒரு நாலேஜ் கொடுக்குறது நிறைய சேனல்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன சின்ன பசங்க, பிளஸ் டூ படிக்கிற பசங்க, இல்லை வந்து காலேஜ் படிக்கிற பசங்க, இவங்கெல்லாம் வந்து சினிமா எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு சொல்லித்தராங்க, அதுக்கு கொஞ்சம் பணமும் வாங்கிக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு ஏமாறாமல் உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் வேணும்னா புத்தகங்கள் வாங்கி படிங்க. இதில் காசு நீங்கள் செலவு பண்ணுறது ஒருத்து, ஆனால் முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒரு யூடியூப் சேனல் வந்துட்டு உங்ககிட்ட 5000 தரேன், 10000 தரேன், நீங்கள் வந்து சினிமா பற்றி நான் உங்களுக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு போகாதீங்க. உங்களோட பணத்தை நீங்கள் வந்து உருப்படியாக செலவு பண்ணுங்கள், புத்தகத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் நிறைய நாலேஜ் வந்து வளர்த்துக்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.